वेलकम टू मधु समयल इन्नैक्कु नाम जव्वरिसि वेल्लम पायसम पाक्कलाम इंग्रीडियंट्स वेल्लम मुक्का कप जव्वरिसि ओरु मणि नेरम ऊरा वच्चदु अरै कप तेंगा पाल अरै कप पाल काच्चि आरा वच्चदु हाफ कप किस्मस ओरु टेबल स्पून रेंडु पिंच एलका ओरु पिंच साल्ट ओरु टेबल स्पून मुंद्री இந்த ஜவ்வரிசி வந்து வந்து சின்னதா எடுத்துக்கேன் நீங்க பெருசு இருந்தா அது கூட எடுக்கலாம் சின்னதுங்கறனால 1 ஹவர் ஊற வச்சா போதும் பெருசுனா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இப்போ இந்த ஜவ்வரிசிய போட்டுக்கோங்க 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாம இத பாயில் பண்ண போறோம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு நம்ம இப்ப வந்து நம்ம இத பாயில் பண்ணலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஜவ்வரிசியை வந்து இப்ப வேக விடுறேன் இது வேகற டைம்லயே நீங்க வந்து வெல்லம் பாக காச்சிருங்க இப்ப வெல்லத்துல ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் இப்ப நாம இத வந்து நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணி விடலாம் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நாம இத வடிகட்ட போறோம் டஸ்ட் ஏதாவது இருந்தா நாம அந்த வடிகட்டறதுல போயிரும் வெல்லம் எல்லாம் நல்லா கரஞ்சிருச்சு பாருங்க இப்ப நாம இத வடிகட்டிரலாம் 5 मिनट्स தான் ஆச்சு இத எடுத்து நான் வந்து பிரஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சாஃப்ட்டாவே இருந்தது எப்பவுமே ஜவ்வரிசி வந்து ஓவர் কুক பண்ணிராதீங்க இல்லனா வந்து பாயசம் வந்து கஞ்சி மாதிரி போயிடும் இது கூட வடிகட்டி வச்ச வெல்லபாக வந்து சேர்த்துறலாம் இப்பவே இதல பாலையோ தேங்காய் பாலையோ சேர்த்துட்டா என்ன ஆகும்னா வெல்லம் இருக்கறனால திரிஞ்சிரும் இந்த ஏலக்காவை போட்டுறலாம் நல்லா இந்த फ्लेवर ஏலக்காய் फ्लेवर வந்து நல்லா இறங்கட்டும் ஒரு பின் salt ஆட் பண்ணலாம் எந்த ஸ்வீட்னாலும் ஒரு பின் salt ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி காமிக்கும் 1 மினிட்லயே நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் அத ஸ்டவ் ஆஃப் பண்றேன் நெய் கொஞ்சமா ஊத்திக்கோங்க பாயசத்துக்கு நிறைய நெய் தேவையில்லை ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு லைட் brown color வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கிஸ்மிஸ் போடலாம் பாருங்க லைட் brown color வந்துச்சு கிஸ்மிஸ் ஆட் பண்ணலாம் கிஸ்மிஸ் நல்ல பெரிய பால்ஸ் மாதிரி வரும் அந்த டைம்ல இத நாம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நாம இத பாயசத்து கூட சேர்த்துறலாம் முந்திரி கிஸ்மிஸ் பாயசத்து கூட சேர்த்துறலாம் இப்போ இந்த பாயசம் ஆறட்டும் இது நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் இப்போ இந்த பாயசம் நல்ல ஆறிச்சு இந்த டைம்ல நம்ம தேங்காய் பாலும் பாலும் சேக்கறோம் தேங்காய் பால் சேர்த்துட்டேன் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க திரியவே இல்ல சூப்பரா இருக்கு பாருங்க அதனால தான் நான் சொல்றது ஆறனதுக்கு அப்புறம் ஊத்துங்க சூடா இருக்கப்ப ஊத்திட்டீங்கனா திரிஞ்சிரும் அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் சோ ஆறனதுக்கு அப்புறம் தேங்காய் பாலு பால் ஊத்துங்க டேஸ்டியான பாயாசம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் ஜவ்வரிசி வெள்ளை பாயாசம் ரெடி ஆயிச்சு பாருங்க இவ்வளவு அழகா முத்து முத்தா இருக்குன்னு கொளையவே இல்ல நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை थैंक यू